ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம லைஃபின் சர்வைவர் ரிவ்யூ. ஸோ கடைசி 3 எபிசோட், அதோட ரிவ்யூ நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஸோ 19th எபிசோட் அதை பார்த்தோன்னா, அவங்க அடுத்து என்ன பண்ணலாம், வேடர்கள் காடர்கள் ரெண்டு பேருமே அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒரு ரெண்டு பேர் வருவாங்க, ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை. ஸோ அது யார் அப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாது. பக்கத்தில் வந்த அப்புறம் தான் தெரியும். ஒருத்தர் வந்து இனிகோ பிரபாகரன், விஜய் சேதுபதி கூடலாம் நிறைய படம் நடிச்சிருப்பார். ஸோ இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒரு பொண்ணு, அவங்க பேர் வனேசா. அவங்க வந்து ஒரு மாடல், மலேசியாவிலேருந்து, மலேசியா தமிழ். ஸோ அவங்க ஒரு மாடல். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் ஏன் வராங்க, எதுக்கு அப்படின்ற விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு சைடு வெளியே இருந்து வராங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலுமே, இன்னொரு சைடு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். பட் அவங்க வந்து இதுக்கப்புறம் ஈஸியாக இங்கே சர்வே பண்ணுவாங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வரும். ஸோ இப்போ தான் நம்ம எல்லோரும் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க வந்த புதுசில் குரூப்பு டீம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, காடர்கள் வேடர்கள் அப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒரு போர்டு இருக்கும், பிளாக் போர்டு. அந்த பிளாக் போர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயுமே ஒரு ரவுண்டு எம்டியாக இருக்கும். ஸோ அப்போவே ஆக்சுவலாக தோணுச்சு யாரோ ஒருத்தவங்க வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு காடர்களோட தீவு தான் போவாங்க. போய் அங்கே எல்லாமே பார்த்து எடுத்துட்டு, ஸோ எல்லாமே பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையுமே பேசுவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க. கிளம்பி எங்கே போவாங்கன்னா வேடர்கள் அவங்களோட தீவுக்கு போவாங்க. ஸோ வேடர்களோட தீவில் போகும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்கும் இவங்களை பார்த்து. ஸோ இதுக்கப்புறம் எப்படி இவங்க இருப்பாங்க இங்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அங்கே வந்து பேசிட்டு அவங்க தான் சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. பட் இனிக்கும் அப்புறம் தான் சொல்லுவார், அவங்க முன்னாடி சொல்லுவார் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. பட் வெளியே வந்து சொல்லுவார் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டே எப்படி இருக்கும்போது இன்னும் போக போக என்ன ஆகும் அப்படின்றது நம்ம அவங்க எந்த டீமுக்கு வராங்க அதை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும். ஸோ அதை பார்ப்போம் நம்ம பொறுத்திருந்து. ஸோ இவர் நான் சாப்பிட்டேன் அதுக்காக உங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு மரம் ஏறுவார், தென்னை மரம், கடை 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 கடைன்னு ஏறிடுவார். ஏறி இவங்களுக்கு ஒரு 10-15 இளநி பறச்சு போட்டுருவார். போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சரி பார்ப்போம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க மறுபடியும் போட்டில். ஸோ அவங்க போனதுக்கப்புறம் தான் ரெண்டு டீமுமே பேசுவாங்க, இவங்க எப்படி இங்கே சர்வை பண்ணுவாங்க, இவங்களால இருக்க முடியுமா, எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அதாவது சாப்பாடு பிடிக்கல. ஸோ வந்ததுமே பாத்ரூம் பற்றி கேட்குறாங்க, இங்கே எல்லாமே நம்ம ஓப்பன் டாய்லெட் தான். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகுமா, எப்படி இருக்க போகிறாங்க, அந்த பொண்ணெல்லாம் தாங்கவே தாங்காது அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பையன் கூட இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவான், அந்த பொண்ணு இனிமேல் எப்படி தாங்கும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. பட் யாராக இருந்தாலுமே இப்போ இவங்க மற்றவங்க இருக்கவங்க 6 பேருமே அவங்களும் புதுசாக வந்தவங்க, புதுசாக வந்து அவங்களும் எல்லாத்தையுமே இங்கே வந்து தான் பழகினவங்க. எதுவும் வெளியே இருந்து அவங்க இந்த வாழ்க்கையில் இருந்து வந்தவங்க இல்லை. ஸோ இவங்க இப்படிலாம் பேச வேணாம், ஏன்னா வந்ததுக்கப்புறம் தான் யாராக இருந்தாலுமே தெரியும். சரி அவங்க வரட்டும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசி அண்ணா எபிசோட் முடிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 21st எபிசோட். ஸோ 21st எபிசோடு சேலஞ்ச் டாஸ்க் கொடுப்பாங்க, இம்யூனிட்டி டாஸ்க்கு. ஸோ ரெண்டு டீமுமே ஆப்வியஸ்லி கிளம்பி அர்ஜுன் சாரை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அர்ஜுன் சார் பக்கத்தில் போகும்போது அர்ஜுன் சார் கேட்பார் இருந்து, ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி என்ன மாதிரி அப்படின்லாம் கேட்பாங்க. கேட்டுட்டு இருக்கவே சரி அவங்கள வெல்கம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பார். ஃபஸ்ட்டு வந்ததுமே ஒரு டாஸ்க்கு, என்னடா இது ஏண்டா வந்தோம் அந்த மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுப்பார். என்ன டாஸ்க் அப்படின்னா, நம்ம ஆணி படுக்கை இருக்குல்ல, அந்த ஆணி படுக்கையில் 3 நிமிஷம் நிற்கணும் ரெண்டு பேருமே. ஸோ யார் 3 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். சப்போஸ் ரெண்டு பேருமே நின்றுட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு அந்த அட்வான்டேஜ் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்னடா இதுக்கடா வந்தோம் அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு பண்ணிடுவார். ஸோ அவங்க சரி வந்துட்டோம் டாஸ்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இறங்கி அந்த ஆணிக்கு மேலே ஏறி நிற்பாங்க 3 நிமிஷம். பட் ரெண்டு பேருமே நின்றுடுவாங்க, ரெண்டு பேருக்குமே அட்வான்டேஜ் கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கையில் ஒரு பொதி உருண்ட மாதிரி கொடுப்பாரு, அது என்ன அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எந்தெந்த டீமு அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி கேட்கும்போது காடர்கள் டீம் சொல்லுவாங்க, வனேசா வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அவங்க ஆசைப்படுறதும் வனேசா அவங்க தான் வரணும் அப்படின்ட்டு. வேடர்கள் டீம் ஆசைப்படுறது இனிகோ பிரபாகரன் அவங்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க.
ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆசைப்பட்டது மாதிரியே இனிகோ பிரபாகரன் அவங்க வந்து வேடர்கள் தீவுக்கும் நம்ம வனேசா வந்து காடர்கள் தீவும் வந்திருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து நம்ம ராம் அவரோட முகத்தில் தான் அவ்வளோ ஒரு ஸ்மைல் இருக்கும். வனேசா அவங்க வந்தது இவ்வளோ நாள் பார்க்காத ஒரு ஸ்மைலு, ஒரு வெக்கம், அது எல்லாத்தையுமே நம்ம புதுசாக பார்க்கலாம் ராமோட ஃபேஸில். ஸோ வந்து ரெண்டு பேரும் டீமில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மெயின் டாஸ்க், மெயின் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒரு பால் இருக்கும், மரத்தால் செஞ்ச ஒரு பெரிய பால் இருக்கும், ரெட் கலர் எல்லோ கலர். அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மூணு பேர் பாலை கொண்டு போகணும். இப்போ எல்லோ பாலை கொண்டு போய் அவங்களோட இதில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, ரெட் பாலை இவங்க போட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு. பட் அதை சேவ் பண்ணலாம், இதுதான் கேம். மூணு மூணு பேராக தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரவுண்டில் மூணு பாய்ஸு வெர்சஸ் மூணு பாய்ஸு, செகண்ட் ரவுண்டில் ரெண்டு பாய்ஸு ஒரு கேர்ளு வெர்சஸ் ரெண்டு பாய்ஸ் ஒரு கேர்ளு, தேர்ட் ரவுண்டில் ரெண்டு கேர்ளு ஒரு பாய், அதே மாதிரி தான் வந்துடும். ஸோ காடர்களோட டீவில் ஃபஸ்ட்டு யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உமாபதி, அப்புறம் சரண், அதுக்கப்புறமா விக்ராந்த் ப்ரோ, மூணு பேர் போவாங்க. அதே மாதிரி வேடர்களோட தீவில் ஃபஸ்ட்டு யார் போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நந்தா, சரண், அதுக்கப்புறமா ரவி ப்ரோ, இவங்க போவாங்க அப்படின்ட்டு. ஸோ ரவி ப்ரோவெல்லாம் அவ்வளோ பாராட்டணும். அந்த மனுஷன் தனியாக நிற்பார், ஒரு பாலை அசால்ட்டாக அவர் சேவ் பண்ணுவார், அசரவே விட மாட்டார் இருந்து. இங்கே வந்து சரணும் பயங்கரமாக அவங்க புஷ் பண்ணுவாங்க, முடியவே முடியாது. ஸோ இனிகோ பிரபாகர் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோல் போட்டுருவாங்க வேடர்கள் சைடு. சரி, செகண்ட் பாலாவது நம்ம கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்ட்டு ராம், அதுக்கப்புறம் வனேசா, அதுக்கப்புறம் விக்ராந்த் ப்ரோ, மூணு பேர் போவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது தோற்றுருவாங்க. ஸோ ரெண்டு ரவுண்டு தோக்குறதால ஸ்டார்டிங் ஒரு அட்வான்டேஜ் கொடுப்பார்ல ரெண்டு பேருக்கும். அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு ரவுண்டு ரீகேம் விளையாடிக்கலாம், திரும்ப விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே கேமை அவங்க திரும்ப விளையாடுவாங்க, அதே ஆள் வச்சு விளையாடுவாங்க. அந்த இடத்துல அப்படி பண்ணுறது தப்பு, ஏன்னா அப்போ தான் அவங்க விளையாடிட்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆள் நீங்கள் மாற்றி விடலாம், ஆனால் அப்படி விடாமல் அதே ஆள் வச்சு விளையாடுவாங்க, மறுபடியும் தோற்றுருவாங்க. ஸோ ரெண்டு கேம் ரெண்டு பாயிண்ட் எடுத்ததால் ஆப்வியஸ்லி வேடர்களுக்கு ரெண்டு இம்யூனிட்டி போயிடும். ஸோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ட்ரைபல் பஞ்சாயத்துக்கு போவேணாம், பட் இவங்க விளையாடுவாங்க. பட் ஆனாலுமே இவங்க ட்ரைபல் பஞ்சாயத்து போகிற ஒரு சந்தோஷம், ஏன்னா ராமை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் ராமும் சின்சியராக அவரோட 100% கொடுத்தா விளையாடுவார், அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ட்ரைபல் பஞ்சாயத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ ட்ரைபல் பஞ்சாயத்து வரும்போது காலையில் எல்லோரும் பேசுவாங்க, யார் என்ன மாதிரி அப்படின்ட்டு. ஃபஸ்ட் அவங்க பேசுகிறதுலே தெரியும் இவங்க கண்டிப்பாக ராமை தான் எலிமினேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டும் ராம் மேலே தான் எல்லாருமே பயங்கர இது சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, என்னென்னா செல்ஃபி டாஸ்க். ஸோ யாரு கூடலாம் உங்களுக்கு கடைசி வரை நீங்கள் ட்ராவல் பண்ணி விரும்புகிறீங்க அவங்க கூட ஒரு செல்ஃபி, யார் கூட விரும்பலை அப்படின்ற இடத்துலையும் ஒரு செல்ஃபி. ஸோ வேடர்கள் தீவில் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் காடர்களோட தீவு பார்த்திங்கன்னா எல்லாருமே லேடி கேஷ் தவிர ராமை தான் சூஸ் பண்ணாங்க, இவர் கூட நாங்கள் இருக்க விரும்பலை. ஸோ அதுவே அந்த மனுஷனுக்கு மனசில் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் அப்படி இப்போ ஓட் போடுறது சரி போடுறோம், அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி பேசணும்னு அவசியம் இல்லை, அப்போவே அவங்க ஹர்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ட்ரைபல் பஞ்சாயத்து வரும், ட்ரைபல் பஞ்சாயத்துலேயும் மொத்தம் 7 பேர் இருப்பாங்க, 6 ஓட்டு ராமுக்கு விழும், ஒரே ஒரு ஓட்டு மட்டும் லேடி கேஷுக்கு விழும். அது ஏன் லேடி கேஷ் அப்படின்றானா, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருப்பாங்க, அதனால் மட்டும்தான் அவங்களுக்கு விழுமே தவிர மற்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ ராம் எலிமினேட் ஆயிடுவார். ஸோ அவர் சிரிச்சிட்டே போகிற, யாரையுமே அவர் குறை சொல்ல மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த லெட்டர் எழுதும்போது கூட அவர் யாரையுமே குறை சொல்ல மாட்டார், நான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி இப்படி அப்படின்லாம் எதுவுமே அவர் சொல்ல மாட்டார். பாசிட்டிவாக தான் பேசுவார், சார் நான் நல்லா விளையாடினேன், உங்கள் ஒவ்வொருத்திட்டம் ஒவ்வொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன், ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் போவார். பட் அவர் அந்த லெட்டர் எழுதிட்டு கடைசியில் சொல்லுவார், உங்கள் எல்லார் மேலேயும் ஆனால் நான் கோபமாக இருக்கேன், என்னை நீங்கள் எல்லாருமே எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரே ஒரு கோபம் மட்டும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அவங்களும் அவங்களோட ட்ரைபுக்கு போயிடுவாங்க. இப்போ என்ன அப்படின்னா, நாளை எபிசோடில் 3rd உலகத்தை காமிப்பாங்க. ஆல்ரெடி 3rd உலகத்தில் இருக்க பார்வதி விஷம், காயத்ரி ராம் தான் வரணும், அடுத்து அவன் தான் வருவான், அவன் நான் க்வெஸ்சன் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ நாளை எபிசோடில் 3rd உலகத்தில் என்ன நடக்குது, அங்கே போய் பிரச்சனை வருதா இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்கல்ல அதிலெல்லாம் என்ன ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு
நாளைக்கு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.